நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்கள் தொடரின் 12வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கிலாந்தோட மத்திய வங்கி, அமெரிக்காவோடைய மத்திய வங்கி, உலகம் எங்கும் இருந்த அனைத்து கத்தோலிக்க மத தேவாலயங்களினுடைய பண பரிவர்த்தனையெல்லாம் பார்த்துக்கிற உரிமை, இது மூன்றுமே ரூட்சைல்டு அப்படிங்கிற ஒரே ஒரு குடும்பத்துக்கிலேயே வருது. அந்த காலகட்டத்தில் இப்படியே ரூட்சைல்டுகளை விட்டால் அவங்க உலக நாடுகளை விடவும் அதிகமாக வளர்ந்துருவாங்க, உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலாக மாறிடுவாங்கங்கிறத அமெரிக்காவே ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் உணர்றாங்க. உணர்ந்த உடனேயே இந்த ரூட்சைல்டு குடும்பத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவர்கள் ஒரு பக்கம் முயற்சி பண்ண இந்த தடைகளெல்லாம் மீறி உலகினுடைய ஒரு வல்லாதிக்க சக்தியாக மாறுறதுக்கு ரூட்சைல்டு குடும்பமும் முயற்சி பண்ணுறாங்க. இந்த முயற்சிகள்லாம் எப்படி நடந்தது, இந்த முயற்சிகளை வென்றது யார், வாங்க இந்த அத்தியாயத்தில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆயிரத்தி 1832 ஆண்டில் அப்போ அமெரிக்க அதிபராக இருக்கிற ஆண்ட்ரூ ஜாக்சன் அப்படிங்கிறவர், ரூட்சைல்டு குடும்பத்தை மட்டும் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அமெரிக்காவையே ஆட்சி செய்யக்கூடியவங்களாம் மாறிடுவாங்கன்றதை உணர்ந்து ரூட்சைல்டு குடும்பத்துக்கும் அமெரிக்க மத்திய வங்கிக்கும் நடுவில் இருந்த ஒப்பந்தத்தை மூன்றாவது முறையாக நீட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை வெளியிடுறாரு. அந்த தீர்மானம் ஏற்கப்படுது. இந்த தீர்மானத்தின் காரணமாக 1832 ஆண்டில் ஆரம்பித்து 1913 ஆண்டு வரைக்கும் அமெரிக்க அரசு கூட ரூட்சைல்டு குடும்பத்தால் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்க முடியலை. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறதுக்காக எவ்வளவு அரசியல் அழுத்தங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு அழுத்தங்களை ரூட்சைல்டு குடும்பம் தொடர்ந்து அமெரிக்க அரசாங்கம் மேலே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அமெரிக்க டாலரை ரூட்சைல்டு குடும்பத்தால் அச்சடிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க போலியான டாலர்கள்லாம் உருவாக்கி சந்தையில் விட்டு அதன் மூலமாக அமெரிக்க டாலர்களுடைய சந்தை மதிப்பை குறைக்கிற வேலைகளில் ஈடுபட்டாங்க. அமெரிக்க பொருளாதாரத்தை எந்தெந்த வகைகள்லாம் சீர்குலைக்க முடியுமோ அத்தனை வகைகள்லையும் சீர்குலைச்சாங்க. ஆனால் இந்த மோசடிகளை எல்லாம் ரூட்சைல்டு குடும்பம் தான் செய்யுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட அவர்களுக்கு எதிராக நிரூபிக்கத்தக்க ஆதாரங்கள் எதுவுமே அமெரிக்க அரசாங்கத்துக்கு கிடைக்கல. மிக முக்கியமாக அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்தப்போ கள்ள நோட்டுகள் வந்து ரொம்ப வரலாறு காணாத எண்ணிக்கையில் புழங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அமெரிக்க அதிபராக ஆப்ரஹாம் லிங்கனுக்கு இது ரூட்சைல்டு குடும்பம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். அதனால் கள்ளநோட்டை முதல்ல கட்டுப்படுத்துறதுக்கும் பின்னாடி ரூட்சைல்டு குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அடக்கிறதுக்கும் அவர் வந்து சீக்ரெட் சர்வீஸ் அப்படிங்கிற அமைப்பை 1865 ஆண்டு ஏப்ரல் 15 தேதி வந்து கொண்டு வர்றாரு. அந்த சீக்ரெட் சர்வீஸ் அமைப்புக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுற அதே நாளில் அவர் படுகொலையும் செய்யப்படுறாரு. வங்கி தொழிலில் நேரடியாக ஈடுபட முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையில் ரூட்சைல்டு குடும்பத்தினர் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுறது எப்படி அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. இங்கிலாந்தினுடைய நாடாளுமன்றத்தில் அவங்க வந்து உட்கார வைக்கப்பட்டாங்க. அது போக உலகத்தின் பல்வேறு நாடுகள்லையும் அவங்க வந்து நிலச்சு வாழ்ந்தார்களாக மாறினாங்க. இங்கிலாந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து நிறைய ரூட்சைல்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க பிரபுக்கள் பட்டத்தையும் கூட வாங்கிக்கிட்டாங்க. 1832 1913 நடுவில் ரூட்சைல்டு குடும்பம் வந்து போடாத ஆட்டமே கிடையாது, ரொம்ப ஆட்டம் போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ரூட்சைல்டு குடும்பம் அப்படின்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்கள பற்றி தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க பேரை நீங்கள் வந்து எந்த செய்தித்தாள்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த செய்தியிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க யார் அப்படின்னா அந்த முகம் கூட உங்கள் நினைவுக்கு இருக்காது. ஒரு காலத்தில் அப்படி ஆட்டம் போட்ட ரூட்சைல்டுகள் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணமாக இருந்தது சம்பவம் தான். அந்த சம்பவமும் இந்த காலகட்டத்தில் தான் நடைபெறுது. 1889 ஆண்டில் ரூட்சைல்டு நேச்சுரல் மியூசியம் அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகத்தை ரூட்சைல்டு குடும்பம் இங்கிலாந்தில் தொடங்குறாங்க. அப்போது உலகம் முழுக்க இந்த உயிரியல் ஆய்வாளர்கள் எல்லாமே வந்து உயிரியல் ஆய்வுனா ஒன்று பறவையை வச்சு ஆய்வு பண்ணுவாங்க, இல்லை பூச்சியை வச்சு ஆய்வு பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஆய்வகத்தில் அந்த அளவுக்கு தான் இடம் இருக்கும், அதிக இடத்த வந்து ஆய்வகத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது. அதே மாதிரி அருங்காட்சியகங்கள்லேயும் பறவைகள் பூச்சிகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ரூட்சைல்டு நேச்சுரல் மியூசியத்தில் என்ன ஒரு அழகு அப்படின்னா பெரிய பெரிய விலங்குகள், அதாவது ஆப்பிரிக்க யானைகள், ஆப்பிரிக்க சிங்கங்கள் மாதிரியான பெரிய பெரிய விலங்குகள் கூட இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விலங்குகள் எல்லாமே இந்த உயிரியல் காட்சியகத்தில் இருந்தது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் உலகத்தில் யாருமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு மிக பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இந்த அருங்காட்சியகத்தை எதுக்கு ரூட்சைல்டு குடும்பத்தினர் உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ரூட்சைல்டு குடும்பத்தில் வால்டேர் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறாரு. அவருடைய 7வது வயசுலேருந்தே அவருக்கு வந்து இந்த உயிரியல் மேலே நிறைய ஆர்வம் வந்துடுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வளர்ந்த உடனே ஒவ்வொரு நாடாக போய் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் எப்படி இருக்குது, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த நாட்டில் ஏற்கனவே எந்தெந்த உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னு ஆய்வு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அவரை பார்த்தோன்னா அவங்க குடும்பத்தினருக்கு வந்து ஒரு கேள்வி வருது, நம்ம இவ்வளோ பணம் வச்சுருக்கோம், நம்ம வீட்டு பையன் எதுக்கு ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஆய்வு பண்ணணும், அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த 7 வயது பையனுக்காக அவங்க வந்து ஒரு அருங்காட்சியகத்தை அமைக்க திட்டமிடுறாங்க. அந்த அருங்காட்சியகத்துக்காக ரூச்செல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து நிறைய பேரை பல்வேறு இடங்களை நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கப்பட்ட நபர்கள் கொடுத்த அந்த விலங்குகள்லாம் வச்சு வால்டர் ரூச்செல்லினுடைய 21வது பிறந்தநாள் 1889வது ஆண்டில் வருது. அந்த பிறந்தநாள் பரிசாக உலகத்தின் மிகப்பெரிய உயிரியல் அருங்காட்சியகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. வால்டர் ரூச்செல் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வைக்காகவும் கொடுங்க அப்படின்றப்போ அடுத்த 3 ஆண்டுகளில் 1892வது ஆண்டிலிருந்து அந்த அருங்காட்சியகம் பொதுமக்களின் பார்வைக்காகவும் திறக்கப்படுது. இந்த ரூச்செல் நேச்சுரல் மியூசியத்தில் பறவைகள், பூச்சிகள், முட்டைகள், விலங்குகள் இது எல்லாத்துக்குமே தனித்தனியான பெரிய பெரிய பிரிவுகள் இருந்தது. ஒவ்வொரு பிரிவையும் அந்த பிரிவில் உலக அளவில் புகழ்பெற்ற நிபுணராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர் வந்து மேற்பார்வை செய்ய ஆரம்பித்தாங்க. அதே சமயம் 1908வது ஆண்டிலேயே எனக்கு வந்து இந்த மாதிரி வங்கி தொழிலெலாம் வேலைக்கு ஆகாது, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே பறவைகள் மற்றும் உயிரினங்கள் பற்றின ஆயுதான்ட்டு வால்டர் ரூச்செல் வந்து இந்த ரூச்செல் குடும்பத்தை விட்டே வெளில வந்துடுறாரு. வந்த பின்னாடி தனக்கு தேவையான ஆய்வு குறிப்புகளை உருவாக்குறதுக்காக அவர் ஒரு பிரம்மாண்டமான நூலகத்தை கட்டமைக்கிறாரு. அந்த நூலகத்தில் 16வது நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த பறவைகள் விலங்குகள் உட்பட உலகத்தின் மிக முக்கியமான பறவைகள் விலங்குகள் பற்றிலாம் ஆய்வு பண்ணுறாரு. அவருடைய ஆய்வின் காரணமாக 30,000 பறவைகள் வந்து ஆவணப்படுத்தப்பட்டன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம். இன்னைக்கு நாம இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவருக்கு வந்து குறைஞ்சது ஒரு 500 பறவைகளினுடைய பெயர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் மிக பிரதானமான பொழுதுபோக்காக இருக்கிறது பறவைங்களை வேடிக்கை பார்க்கறது. இது வந்து பேர்ட் வாட்சிங் அப்படிம்பாங்க. ஒரு பறவையை பார்த்தது எந்த பக்கம் போகுது, அதுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை பின்பற்றுறது, எதை உணவாக எடுத்துக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இங்கிலாந்தில் சராசரியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பயணாக்குளர் இதுக்காக இருக்குது. இப்போ இங்கிலாந்து மக்களுடைய வாழ்க்கை கூட பறவைகளுக்கு எப்படி இவ்வளவு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னு பார்க்க போனால், வால்டர் ரூச்செல் உருவாக்கின இந்த மியூசியம் வந்து மக்களுடைய வாழ்க்கை முறை மீது ஏற்படுத்தின தாக்கம் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். அதுபோல் இந்த வால்டர் ரூச்செல்டுக்கு நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடிய பழக்கமும் இருந்தது. அவர் என்ன பண்ணார்னா, அவர் படிக்கிற ஒவ்வொரு புத்தகத்தையும் வந்து அதை எழுதின ஆசிரியருடைய கையொப்பத்தோடு எடுத்து வைக்க ஆரம்பித்தார். அது மாதிரி அவர் நிறைய பருவ இதழ்களையும் படித்தார். அவர் ஒரு பருவ இதழை படிக்க ஆரம்பிக்கிறார்னா அந்த இதழினுடைய 1வது தொகுதியிலிருந்து அன்னைக்கு வந்த தொகுதி வரைக்கும் அனைத்தையும் அவர் சேகரிப்பார். இந்த மாதிரி உலகத்தின் ஒரு மிகப்பெரிய சேகரிப்பை அவர் உருவாக்குனார். 1937வது ஆண்டில் வால்டர் ரூச்செல் இறந்து போனார். அவர் இறப்புக்கு முன்பாகவே அவரது சேகரிப்புகளில் ஒரு பகுதி அமெரிக்காவுக்கு அவர் கொடுத்துட்டாரு, இன்னொரு பகுதி இங்கிலாந்து கிட்ட தான் இருந்தது. இந்த வால்டர் ரூச்செல்ல பார்த்து தான் ரூச்செல் குடும்பம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வந்து சிறந்த செயல்களை செய்கிறப்ப தான் மக்கள் நம்மளை மதிப்பாங்க, இல்லாட்டி பயப்பட மட்டும்தான் செய்வாங்கன்றது 1வது. இன்னொன்று, எப்போ பார்த்தாலும் பணத்து பின்னாடியே ஓடிட்டு இருந்தால் நம்மளால் வாழ முடியாது. வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப இன்பமானது. நம்ம பணம் பணம்னு ஓடி வாழ்க்கையையும் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறத ரூச்செல் குடும்பத்தினர் முதன் முதலாக உணர்ந்துக்கிட்டது இந்த வால்டரை பார்த்து தான். 1908வது ஆண்டில் வால்டர் ரூச்செல் இந்த ரூச்செல் குடும்பத்தை விட்டு விலகினாலும் கூட ரூச்செல் குடும்பத்தை சேர்ந்த மற்றவங்க எல்லாருமே அந்த வங்கி வியாபாரத்தை ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா 1900வது ஆண்டு பிறந்தப்போ அன்றைக்கு உலகத்தில் இருந்த ஒட்டுமொத்த வளங்களில் 50% வளங்கள் ரூச்செல் குடும்பத்துக்கு உரிய வளங்களாக இருந்தது. அன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளும் உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர்கள் அப்படின்னு ரூச்செல் குடும்பத்தை பற்றி வெளிப்படையாகவும் எழுதினாங்க. அந்த அளவுக்கு உலகத்தினுடைய அனைத்து செல்வங்களையுமே குவிந்த ஒரு பள்ளத்தாக்காக ரூச்செல்லினுடைய வீடு மாறி இருந்தது. 1900வது ஆண்டுக்கு பிறகு ரூச்செல்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பினாமிகளாக மாற ஆரம்பித்தாங்க. அதாவது அவங்க வந்து நேரடியாக வியாபாரம் பண்ணாமல் வேற யார் வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கறது, அதே சமயம் இவங்க யாருக்கு கடன் கொடுக்குறாங்களோ அந்த கடனை வாங்குறவங்களுக்கு தேவையான அரசியல் ரீதியான விஷயங்களை பண்ணித்தரது, அதன் மூலமாக அதிக லாபங்கள் அடைகிறது அப்படிங்கிற ஒரு முறையை ரூச்செல் குடும்பத்தினர் வந்து பின்பற்ற ஆரம்பித்தாங்க. 1900களில் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க 4 பேர். முதல் நபர் வந்து பெட்ரோலிய வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்த ராக்பெல்லர். 2வது இருக்கக்கூடியவர் வங்கி வர்த்தகத்தில் கொடிகட்டி பறந்த ஜேபி மார்கன். 3வதாக இருக்கக்கூடியவர் ரயில் பாதை திட்டங்களில் கொடிகட்டி பறந்த ஹாரிமன். 4வதாக இருக்கக்கூடியவர் கனிம வளங்கள் தொடர்பான வியாபாரங்களில் கொடிகட்டி பறந்த ஆண்ட்ரூ கார்னகி. இந்த 4 பேருக்குமே கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த ரூச்செல் குடும்பத்தினர் இருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த 4 பேருமே ரூச்செல் குடும்பத்தின்
மறைமுக பினாமிகளாக தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு உலகத்தின் பணக்காரர்கள் அப்படின்னு நம்ம எந்த ஒரு பட்டியலை உருவாக்கினாலும் அதில் முதல் 10 இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களில் 4-7 பேர் வந்து ரூட்செல்டு குடும்பத்தினுடைய பினாமிகளாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. இந்த நிலைமையில் ரூட்செல்டு குடும்பம் தொடர்ந்து கொடுத்த அரசியல் அழுத்தங்களின் வெற்றியாக 1913 ஆண்டில் அமெரிக்காவில் மீண்டும் மத்திய வங்கியை தொடங்கி அமெரிக்க டாலரை அச்சடிக்கக்கூடிய உரிமையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ரூட்செல்டு குடும்பத்துக்கு கிடைச்சது. அவங்க 1913 ஆண்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியை தொடங்குறாங்க. 1815 ஆண்டில் இங்கிலாந்தினுடைய மத்திய வங்கி கிடைச்சப்போ ரூட்செல்டு குடும்பம் அப்படி ஆட்டம் போட்டாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. 1913 ஆண்டில் திரும்பவும் அமெரிக்காவினுடைய வங்கி அவர்கள் கைக்கு கிடைக்குது. உலகத்தின் மிகப்பெரிய ஆற்றலாக அவங்க உருவாகக்கூடிய வாய்ப்பு. ஆனால் இந்த வாய்ப்பு கிடைச்சப்போ அந்த வாய்ப்புக்கு வந்து அவங்க எப்படி எதிர்வினை ஆற்றினாங்க, அதற்கு பிறகு ரூட்செல்டு குடும்பத்தினர் தேர்ந்தெடுத்த பாதை என்னவாக இருந்தது, வாங்க அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.